இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இறை தூதர் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.